ஹலோ கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் ஃபைவ் அண்டர் வேல்யூட் மைக்ரோகிராப் கிரிப்டோ ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டர் வேல்யூட் மைக்ரோகிராப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறனால நான் ஃபெட்.ஏஐயோ இல்லை ஏஜிஐஎக்ஸோ ஓஷன் ப்ரோட்டோக்காலோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து டச் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு வந்திருக்குது. ஒரு டாப் மார்க்கெட் கேப் ப்ராஜெக்ட்ஸாக இப்போ வந்து அது வந்து வளர்ந்துட்டு வந்திருக்குது. ஸோ அதனால் ஒரு 10x-20x இங்கேருந்து போகிறது வந்து ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். அதனால தான் நம்ம அண்டர் வேல்யூட் மைக்ரோகிராப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேஸ் பண்ணி ஈஸியாக 5x-10x வந்து பண்ண முடியுதா அந்த பாசிபிலிட்டி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக 10x-20x போகிற பாசிபிலிட்டி வந்து இருக்கனால அதுக்கேற்ற ரிஸ்க்கும் இதிலலாம் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் என்னெல்லாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நேம் மட்டும் வந்து தெரிஞ்சுட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோமோ ஆகாமல் இதை பற்றி டீட்டெயிலான அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணுறதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க ரிஸ்க்கு எங்கே வாங்கலாம் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் A to Z நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இந்த இல்லாமல் இன்னும் ஒரு சில போனஸான ஒரு விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யா கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஒன்ஸ் எ கைஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எந்த பிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு கிடையாது. நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறது தான் இது எல்லாமே. நம்ம சேனலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அண்டர் வேல்யூடு மைக்ரோகிராப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. ஏன்னா நம்ம 10x-20x இந்த பிளேஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த வகையில் தான் இந்த பிக்ஸை வந்து ஷேர் பண்ணுறது. நான் வந்து ரொம்ப செலக்டிவாக இதெல்லாம் வந்து ஓகேவாக இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் வேணும்னா வந்து பாருங்கள் அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் மேபி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இதில் பிடிச்சிருந்தா இதில் நீங்கள் எதில் வேணால் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபெட்.ஏஐ அளவுக்கு வளரக்கூடிய இன்னும் ஓரளவுக்கு ஒரு மிட் கேப் அந்த ப்ராஜெக்ட்ஸுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யா போகலாம். ஓகே கைஸ், இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஏ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் காயின் கேக்கோல லிஸ்ட்டாக இருக்குது. இந்த மந்த் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு கைஸ். பட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராக்ஷன் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. $8 million அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் கேப் வந்து ரைஸ் ஆகிருக்கு. வால்யூமும் சூப்பராக வந்துருக்குது, 2 மில்லியன் மேலே வால்யூம் வந்துருக்குது. லிக்விடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 500, அதாவது 500,000 மேலே வந்து லிக்விடிட்டி வந்துருக்குது. ரொம்ப டீசெண்டான ஒரு இது தான். இதெல்லாமே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் இது ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட் விட இன்னொரு ப்ராஜெக்ட் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. அது நம்ம ஃபர்தராக வந்து பார்ப்போம். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் கம்மியாக அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வரிசையில் வந்து வச்சுருக்கேன். வேறு எந்த இம்பார்ட்டன்ஸும் வந்து இல்லை. இவங்களோட ஓவரால் ஐடியா எனக்கு ஓரளவுக்கு நல்ல கேட்சாக வந்து இருந்தது. ஸ்டில் இந்த வெப்சைட்டோட யூஐயாக இருக்கட்டும், இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இதை விட இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நல்லா இருந்தது. பட் இவங்களோட ஐடியா சூப்பராக இருந்தது. ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கான்டெஸ்ட் ஏஐ, கிரிப்டோ பைஸு, டேரக்ட் ஸ்வாப், அதாவது டெலிகிராம்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி, அப்புறம் கான்டெஸ்ட் வின்னருக்காக ஒரு பாட் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டில் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இதெல்லாமே ஓரளவுக்கு சில இதில் 5 ப்ராடக்ட் வந்து இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பீட்டா டெஸ்டிங் மோடில் தான் இப்போதைக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சஸ் ஓரளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் மேபி செக் அவுட் பண்ணுறதா இருந்தால் செக் அவுட் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்குது. யா நெக்ஸ்ட் பிக் போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸா ஏ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் இதை பற்றி, அதாவது அண்டர் டாக்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, டக்கு டக்குன்னு 5x-10x ப்ளேஸ் பண்ணுறவங்களாம், அவங்களாம் இதில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒரு கண் வந்து வச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பட்டனால ஷேர் பண்ணுறேன். இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ், அதாவது இந்த ரீசெண்டாக இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஹார்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஒரு ஹார்ட்டாக வந்து எடுத்துக்க முடியாதுன்னுலாம் ஒரு இது பிரச்சனை பஞ்சாயத்து போச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இதுவுமே வந்து NFT கலெக்ஷனு, ஸ்டேக் யூர் NFTs. ஸோ அது ரிலேட்டடான ஹார்ட்ஸ் வந்து ஏஐ மூலியமாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பிக்ஸா ஏ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு. இதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்குமே மார்க்கெட் கேப் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்குது. இது இப்போது ரீசெண்டாக ஒரு சில நாள் கூட ஆகலை, 2-3 நாள் அந்த மாதிரி தான் வந்து ஆகுது இந்த ப்ராஜெக்டே வந்து லான்ச் ஆகி. இதுவுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இந்த ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஏஆர் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஸ்வாப்பில் தான் வந்துருக்குது. சப்போஸ் நீங்கள் யூனிஸ்வாப்பில் கேஸ் ஃபீ வந்து $5 வந்து இருக்குது, பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கேஸ் ஃபீக்கே ஒரு $20 செலவு பண்ணணும்னு நீங்கள் வந்து தயங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஃபர்தராக கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இவங்களோட டெலிகிராம்லேயும் ஒரு டீசெண்டான மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஜெக்ட் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தே பேக் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. இது பெருசாக யாரும் வந்து ஃபாலோ பண்ணல. ஸ்டில்
இதுவும் என் கண்ணில் வந்து மாட்டுச்சு. இதுவுமே ரீசெண்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீகன் பிளேஸ் மாதிரி அட்லீஸ்ட் இந்த கிரிப்டோ ஏஐயும் பிக்ஸா ஏஐயும் ஓரளவுக்கு நல்லா வந்து வளர சான்சஸ் இருக்குது. இது வளரமாக தெரியல, ரொம்ப கம்மியாக வந்து போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இதுவுமே வந்து நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருந்தது. ஓகேங்களா? யா, நெக்ஸ்ட்டு பிக் வந்து பார்த்தீங்கன்னா டோஷி டூல்ஸ் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்டு. இது ரொம்ப கம்மி, இதோட மார்க்கெட் கேப் அதை விட 2 மில்லியனுக்கு கீழே வந்துருக்குது இதோட மார்க்கெட் கேப்பு. ஸோ ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு அனாலிட்டிக்ஸ்க்கான ஒரு டேஷ்போர்டாக இருக்கட்டும், டூல்ஸ் பில்ட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு. அண்ட் யா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ் பேப்பில் தான் உங்களால் வந்து வாங்க முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பட் ஸ்டில் மார்க்கெட் கேப் இப்போது வந்து கம்மியாக வந்து இருக்குது. நீங்கள் சப்போஸ் இந்த பியர் மார்க்கெட் ரொம்ப க்ரூயலாக வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த இது வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இந்த ட்ரெண்டை வந்து இமேஜ் ஜென்ரேஷன் ஏ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பாருங்களேன், ஒரு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100x 80x மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இன்னுமே இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வந்து நடக்குது. இதோட மார்க்கெட் கேப் லிட்டரலாக ஒரு 10 மில்லியன் மேலே வந்து போயிட்டுருக்கோம் போல். இது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் தான் நான் இப்போ வந்து தேடிட்டு வந்திருக்கேன். நான் ஏதாவது பார்த்தா டக்கு டக்குன்னு டெலிகிராமில் ட்விட்டர்லையோ இல்லை வீடியோ பண்ணி அப்டேட் பண்ண முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யா கைஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்ச பிக்ஸ். அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டியை இதுவுமே வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள், இது இன்னும் ரொம்ப தின்னாக வந்து இருக்குது. இதோட லிக்விடிட்டியாக இருக்கட்டும் அண்ட் இதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400K தான். இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே யூனிஸ்வாப்பில் மட்டும் வந்து இருக்கனால எந்த எக்ஸ்சேஞ்சஸும் வந்து லிஸ்ட் ஆகாதனால இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அது அளவுக்கு அதில் ரிஸ்க்குமே வந்து இருக்குது. மேபி அந்த ரக்புல்லாக கூட வந்து முடியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நான் ஷேர் பண்ணனுக்காக இது ரக்புல்லாம் வந்து கிடையாமலாம் இல்லை. என்ன மாதிரி வல்னரபிலிட்டி வேணால் புதுசு புதுசாக நாட்கள் போக போக வந்து ஏமாத்ததுக்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வச்சு ப்ளே பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு $10,000 வந்து இருக்குன்னா ஒரு $50-100 வச்சு இது மேபி 10x போச்சுன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வந்து இதில் வந்து போட்டு இது பண்ண நினைக்காதீங்க. ஓரை செயின்மே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து ரீசெண்ட் டேஸாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் 10x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸ்டில் இதுவுமே ஒரு டிப்லேயோ இல்லை கொஞ்சமாக இந்த இடத்துலையோ வந்து வாங்குறதா தான் வாங்கலாம். இதோட மார்க்கெட் கேப்பிட்டு ஃபுல்லி டைலூட்டட்லாம் ஓரளவுக்கு வந்து இருந்தாலுமே இது வந்து ஒரு டாப் ப்ராஜெக்டாக வந்து கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து நினச்சிங்கன்னா கேட் டாட் ஐஓவில் இந்த மாதிரி பேன் கேக் ஸ்வாப்பில் கூகாயின்லலாம் வந்து இருக்குது. இதுவுமே வந்து செக் அவுட் பண்ணிக்கு பாருங்கள். யா கைஸ், திஸ் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சது. நெக்ஸ்ட் பிக்ஸ் ஏதாவது பார்த்தாலோ இல்லை வேறு ஏதாவது நரேட்டிவில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தெரியினாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸ்ரீ கஸ்டமர் வைத்தான வீடியோ. பை பை.